பார்க்கலாம். அதுக்குமே நம்ம பின்தவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பில் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டை தொக்கு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. அதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 7 8 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும், மூடி வைக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். விதையெல்லாம் எடுத்தாச்சு அதில். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தக்காளி வதங்கியிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா குழைய வந்திருக்கு. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றாதீங்க.
உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துட்டு பாருங்க. திறந்து விட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணி விடலாம். எடுத்து வச்சுருக்க முட்டையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை போடும்போது கொஞ்சம் மசாலாலாம் சைடில் வச்சுருங்க. அஞ்சு முட்டையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா டைட்டான இது முட்டை மசாலா இது. முட்டையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மசாலாவெல்லாம் இது மேலே பொறுமையாக போடுங்க. மசாலாலாம் நல்லா முட்டை மேலே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். சிம்பிளான முட்டை தொக்கி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முட்டை தொக்கு சும்மா சூப்பர் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.